ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவசிவன்ற வார்த்தை உள்ள நுழையும், சிவன் கோயிலை மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். சிவசிவ என்றிட தீவினை மாலும், உடனே அழிஞ்சு போயிடும். சிவசிவனா சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது. பிறவாத இன்ப அன்பு வேண்டவங்க, பிறப்பு வேணாம் இறப்பும் வேணாம், இக பரம் சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்க கூடியது சிவம் மட்டும்தான். நவக்கிரகங்களை பிரதிஷ்ட பண்றாரு. பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம், விஷ்ணு ராமர் வணங்கினது ராமேஸ்வரம், கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி, தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர், வாமனர் பூஜை பண்ணது திருமாணிக்குழி, மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம், கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர், பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணி எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போறான். உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீ நேரடியாக முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்டேன், நீ ஏன் கஷ்டப்படுற? சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன், நான் சந்தோஷமா படுறேன். நான் சிவனருக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். மணிவாசகர் சொல்றாரு, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோ நாம வணங்குறது, இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய், பழா போன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவ அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் உன்னை வணங்குறேன். ஓம் நமஸ்சிவாய.